சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிரடி சரவடியாக பல மாற்றங்கள் நடைபெற உள்ளன. இதில் சென்னை ரசிகர்களுக்கு சில குட் நியூஸும் உள்ளது. அப்படி என்ன குட் நியூஸ் உள்ளது பார்க்கலாம் இந்த தொகுப்பில். டெல்லி அணியில் சில நாட்களுக்கு முன்னர் பெரிய மாற்றங்கள் நடைபெற்றன. 7 வருடங்களாக தலைமை பயிற்சியாளராக இருந்த ரிக்கி பாண்டிங் நீக்கப்பட்டார். அணியின் இயக்குநராக இருந்த சௌரவ் கங்குலியும் மாற்றப்பட்டார். இந்நிலையில்தான் ரிஷப் பண்ட்டுக்கும் டெல்லி அணி உரிமையாளர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்துள்ளது. அது மட்டுமின்றி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன்சியை ரிஷப் பண்ட்டிடமிருந்து பெற்று அதை அக்சர் பட்டேலிடம் ஒப்படைக்க இருந்ததாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையேதான் ரிஷப் பண்ட் அண்மையில் டெல்லி அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில்தான் 2025 IPL ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரிஷப் பண்டை வாங்கும் என சுரேஷ் ரெய்னா சூசகமாக கூறியிருந்தார். தோனியும் ரிஷப் பண்ட்டும் சமீபத்தில் டெல்லியில் சந்தித்ததாகவும் அப்போது தானும் உடன் இருந்ததாகவும் அவர் கூறியிருந்தார். இதன் மூலமாக ரிஷப் பண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வர விரும்புவது தெரிய வந்துள்ளது. ருத்ராஜ் கேக்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே, மதிஷா பத்திரானா, தோனி ஆகிய 5 வீரர்களை CSK அணி தக்க வைத்துள்ளது. மகேந்திர சிங் தோனியை அன்கேப்டு வீரர்கள் இடத்தில் வைத்து 4 கோடியை கொடுத்துள்ளனர். 5 வீரர்கள் மட்டுமே தக்க வைக்கப்பட்டிருப்பதால் CSKவுக்கு ஒரு RTM கார்டு இருக்கிறது. இந்த 5 வீரர்களை தக்க வைக்க அளிக்கப்பட்ட சம்பளம் போக அந்த அணியின் வீரர்களுக்கான சம்பள கையிருப்பில் தற்போது 55 கோடி ரூபாய் மட்டுமே உள்ளது. இந்த தொகையை வைத்து CSK அணி தங்களுக்கு தேவையான வீரர்களை ஏலத்தில் வாங்க வேண்டும். ஒருவேளை ரிஷப் பண்டை CSK அணி ஏலத்தில் வாங்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 15 கோடியாவது அவருக்கு செலவிட வேண்டிய நிலை ஏற்படலாம். பல அணிகளும் ரிஷப் பண்டை ஏலத்தில் வாங்க போட்டி போடும். அந்த அணிகளுடன் CSK அணியால் போட்டி போட்டு அவரை வாங்க முடியுமா என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. CSK அணிக்கு தற்போது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேவையாக உள்ளது. தோனியால் 2025 IPL தொடரில் விக்கெட் கீப்பிங் செய்ய முடியுமா என்று சந்தேகம் உள்ளது. அவர் இம்பாக்ட் வீரராக பேட்டிங்கில் மட்டுமே பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் CSK அணியால் வாங்கப்பட்டால் CSK அணிக்கு அது கூடுதல் பலம்தான். அதேபோல RTM கார்டு மூலம் கான்வே, பொது ஏலத்தில் ரச்சின் ரவீந்திரா, ரவிச்சந்திரன் அஸ்வின், தீபக் சகார், துஷார் தேஷ்பாண்டே, மிட்சல் சாண்ட்னர் உள்ளிட்டோரை வாங்க CSK அணி முயற்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல கடந்த முறை கேப்டன்சியில் சொதப்பிய ருத்ராஜுக்கு பதிலாக தோனியே இந்த முறை கேப்டனாக செயல்படுவார் என்றும் ஒரு தகவல் உள்ளது. என்ன நடக்கப் போகிறது? ரிஷப் பண்ட் சென்னை அணிக்கு வருவாரா, தோனி மறுபடியும் கேப்டனாக செயல்படுவாரா என்பதை மெகா ஏலம் நடைபெறும் வரை பொறுத்திருந்து பார்க்கலாம்.